வாசகசாலை சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றியும் அன்பும். ஜீவாவை வாழ்த்துறை வழங்க அழைப்பதற்கு முன்னால் பார்வையாளர்களுக்கு இரண்டு வேண்டுகோள் பேச்சாளர்களுக்கும் இருக்குது. பார்வையாளர்களுக்கு என்ன அப்படின்னா, தயவுசெய்து உங்கள் செல்ஃபோன் கொஞ்சம் சைலண்ட்டில் வச்சுக்கோங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நண்பர்கள் பேசிகிட்டு இருந்தோ அந்த பக்கம் எதுவும் பேச வேண்டாம். அவங்களுக்கு கவனச்சிதைவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சபைக்கு செய்யக்கூடிய மரியாதையாகவும் இருக்கும். அது மாதிரி பேச்சாளர்களுக்கு கடைசி கட்டத்தில் போய் அங்கேருந்து ரியாக்ஷன்லாம் கொடுக்காமல் இப்போவே சொல்லிடலாம். நேரத்தை வந்து கொஞ்சம் பொன் போல் கருதி பார்த்துக்குங்க. ஏன்னா ரொம்ப ஆல்ரெடி லேட்டு, அதுக்கு முதலே மன்னிப்பு கேட்டாச்சு. அதனால் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் அப்படிங்கிறனால ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருப்பாங்க. அதனால் கொஞ்சம் டயத்தை பார்த்து இது பண்ணிங்க அப்படிங்கிறத ஒரு தாழ்மையுடனும் அன்புடனும் வேண்டுகோளாக முன் வச்சிடணும். இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவதற்காக ஜீவகரிகாலன் அவர்கள் உங்கள் முன்னாள். அனைவருக்கும் மாலை வணக்கம். வாசகசாலையின் இந்த ஆறு நூல் வெளியீடு, அடுத்த வாரம் பப்பாசியின் புத்தக காட்சி ஆரம்பிக்கிறது. இது தமிழ்நாட்டின் என்று சொல்லிவிட முடியாது, இந்திய அளவிலேயே அதிக பார்வையாளர்கள் கொண்ட கல்கத்தா கண்காட்சிக்கு நிகரான ஒரு புத்தக காட்சி என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு வாசகர்களை பெற்றிருக்கின்ற மாநிலம் என்பது நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் வந்து வாசிப்பு குறைவு குறைவு அப்படிங்கிறது. ஆனால் அப்படி ஒரு அப்படி அதில் வந்து ஒரு நிதர்சனம் இல்லைங்கிறத தான் நான் இங்கே சொல்ல வர்றேன். இங்கே வந்து வாசிப்பு ஸ்ட்ரீம்லைன், அதாவது ஒரு நெறிப்படுத்தப்படவில்லைங்கிறது தான் உண்மை. புத்தக சந்தையில் இருக்கக்கூடிய சர்வதேச அளவில் வணிகமாக இருக்கட்டும், மற்றபடி உள்ளூர் வணிகம், இது எல்லாத்துலேயுமே முக்கியமான மூன்று மாநிலங்களோடு எல்லா வகையிலையும் போட்டி போட்டுட்ருக்கக்கூடிய தமிழ்நாட்டு புத்தக சந்தை அடுத்த வாரம் தொடங்குது. அதுவும் கொரோனா தொற்றுக்கு பிறகு மிகப்பெரிய பேரிடரை இந்த துறையும் சந்திச்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு கண்காட்சிக்கு உற்சாகத்தை முத முதல்ல அந்த துறைக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்ததே வாசகசாலை அமைப்பு தான் நினைக்கணும். என்னென்னா ஆஃப்டர் கோவிட் அவங்க நடத்தின முப்பெரும் விழாவில் இருந்தது தான் எல்லாருக்குமே அது வந்து விட்னஸ் பண்ண முடிஞ்சது. அந்த விழாவில் வந்த எல்லா பதிப்பங்களை சார்ந்த எல்லா துறை சார்ந்த எல்லா விதமானவர்களையும் ஒன்றா சந்திக்க முடிஞ்சபோது அங்கேருந்து சேர்த்துக்கிட்ட எனர்ஜியிலேருந்து தான் நம்ம எல்லோரும் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம எதிர்கொள்ள போகிற புத்தக கண்காட்சிக்காக அப்படி தான் அந்த நூல் வெளியீட்டுக்குள்ளே நானும் ஐக்கியமாக இருக்கேன் அப்படிங்கிறத இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். அந்த வகையில் வாசகசாலை நண்பர்களுக்கு, அது நண்பர்கள்னு தான் சொல்லி ஆகணும். அந்த வெங்கட் பிரபு படத்தில் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சாங் இருக்கும், அந்த சாங்கில் வர்ற மாதிரி தான் அவங்க அப்படி அஞ்சு மணிக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு கார்த்திக் பழனி சொன்னார். ஒன்று ப்ரோக்ராம் முடிஞ்ச ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு, இல்லை ப்ரோக்ராம் ஆரம்பிக்க ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி போய் பாருங்கள் அப்படின்னு. அப்போ தான் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இந்த நிமிர்ந்து நெல் அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த மாதிரி தான் எல்லாம் அப்படியே கேதரிங்கே அப்படி ஒரு இதாக இருந்தது. அதுக்காக தான் வந்துட்டு போனேன். ஸோ அவ்வளோ ஒரு எனர்ஜியாக ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைபை வாசகசாலைங்கிற அமைப்பு தான் கடந்த பத்தாண்டில் நடந்த இலக்கிய நிகழ்வு, ஒரு ஆர்ட் மூமெண்ட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக வாசகசாலை கொண்டு வந்து என்னென்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை உருவாக்கியிருக்கு. அதை நம்பர்ஸாகவும் பார்க்க முடியும் அப்படிங்கிற இடத்த தான். ஆனால் இன்றைக்கி இந்த புத்தகங்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும்போதும் அது கன்வெர்ட் ஆகிற அது வாசிக்கப்படுற எண்ணிக்கை இதெல்லாம் கேள்விப்படுற போதும் மற்றமை ஒற்றமையிலேருந்து சொல்லணும். அது வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா புத்தக கண்காட்சியிலையும் ஸ்டால் போட்டிருந்தோம். அப்போ வந்து அந்த ஒரு டைட்டில் கேட்டு வரும்போதே எப்படி வந்து ஒரு சென்னையில் சில நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து ஆரம்பித்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களோட அந்த டெக்னாலஜி மூலமாக ஒன்று சேர்ந்து ரீச் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருக்கும் வாசகசாலை தெரியாது, ஒரு புக்கை வந்து எப்படி கொண்டு போய் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதை நான் பார்த்தேன். இந்த இடத்துல வந்து இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. என்னுடைய இந்த வாழ்த்துறை இப்படி தான் அமையும். நான் என்ன பார்த்தேன் வாசகசாலையுடைய வளர்ச்சி, வாசகசாலையுடைய பிரம்மாண்டம் என்ன அப்படின்னு உள்ளே வராதுக்கு முன்னாடி கூட நான் தான் சொன்னேன். நாங்கள் இன்னும் பத்து வருஷம் கழித்து வாசகசாலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து பல நண்பர்கள்கிட்ட பேசியிருக்கேன். அது எப்பவும் எப்பாவது சில பேருக்கு
ஏன்னா வேறு எதுவும் நியூஸ் கிடைக்கல அப்படின்னா வாசசாலையை உரண்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைம்லாம் நான் வந்து ஆஜராவேன், மற்ற டைமில் ஆஜராக மாட்டேன். அதுக்கான காரணம் அதுதான், இன்னும் பத்தாண்டுகளில் எப்படி வருவாங்க அப்படின்னு. நாம் இந்த இடத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி வேறு சில பேர் கெஸ் பண்ண தான் சொல்லி அந்த நண்பர்களுடைய ஆவணங்களை நான் கேட்டிருக்கேன். இது ஆவணமாக இல்லையோ என்னுடைய விருப்பம், அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விருப்பம் நம்புகிறேன். இதெல்லாம் நம்ம செய்வோம் அப்படிங்கிறத நம்புகிறேன். என் கூட நாங்களும் இருக்கோம், எல்லோரும் இருக்கோம். இந்த வாசிப்பு சாதாரண சொன்ன இந்த இங்கே அதுவும் இந்த நகநல்லூர்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் 2006-07 தான் வந்தோம், வந்தது பழவந்தாங்களுக்கு தான். ரெங்கா லைப்ரரியிலேருந்து தான் எங்களுடைய வாசிப்பு வந்து அடுத்த கட்டத்துக்கு இலக்கியத்துக்கு இந்த சார்வா ஜெயமோகனாங்கிற ஆரம்ப கால சண்டைகளில் பிளாகில் வடிச்சிக்கிட்டு ரூமில் அடிதடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த கட்டம் தாங்க. என்னுடைய ரூம்மேட் தான் கண்ணஹாசன், அவர் தான் என்னுடைய பார்ட்னர். ஸோ இங்கே தான் பழம் வந்தாங்க, தான் ரெங்கா லைப்ரரி தான், அதனால தான் ரெங்கா லைப்ரரி தான் நடக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அது கேலரிங்கிறது கூடுதல் சந்தோஷமும் கூட. ஸோ அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே நங்களூரில் தான் புக் ஷாப் ஓப்பன் பண்ணுறது ஃபஸ்ட்டு என்னுடைய யோசனையாக இருந்தது. ஸோ இது வாசசாலை இப்படி தான் எல்லா இடங்கள்லேயும் அந்த பெயர் வரும். இன்னும் சொல்லப்போனால் இந்த வாசசாலைங்கிறது ஆக்சுவலாக ஈழத்தில் இன்னளவுக்கும் புழக்கத்தில் உள்ள பெயருன்னு நினைக்கிறேன் நான். அங்கே இருக்கக்கூடிய வாசிப்பு கூடங்கள் லைப்ரரியை வாசசாலைன்னு தான் சொல்லி அனுப்பாங்க. இது சர்வதேச அளவுலையும் இந்த மாதிரி சிங்கப்பூர் மலேசியாலேயும் அமைப்புகள் இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே வாசசாலையிலேருந்து தான் ஒரு இது கிடச்சிருக்கும், ஒரு கைட்லைன் கிடச்சிருக்கும் நினைக்கிறேன். டக்குன்னு அந்த அந்த ஸ்பார்க் ஒன்று தெரிச்ச பார்த்திங்களா, ஒரே காலகட்டத்தில் பல்வேறு ஊரில் கூட்டங்கள் நடக்கிறத பார்த்துட்டு இருந்தோம். அப்படியான ஒரு அமைப்பில் கோவிட்க்கு பிறகு ஒரு ஒரு உத்வேகத்தோட படைப்பாளர்களை உள்ளே கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி வாசசாலை பார்த்திங்கன்னா பாட்டையாளர்ந்து இன்றைக்கி எழுதிட்டு இருக்கவர் கூட ரொம்ப தயாராகிட்டு இருப்பார் புத்தகம் கூட. அப்படி ஒரு காம்பினேஷனை வந்து வச்சிட்ருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, புத்தகங்களை வச்சு பார்க்கும்போது ப்ராடக்ட் மிக்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமான ஒரு ஸ்பேஸ் உருவாக்கியிருக்காங்க. அதுதான் வாசசாலையுடைய மிகப்பெரிய ஒரு சாதனையாக நான் நினைக்கிறேன். எல்லாருமே வந்து போக முடியுது. யாரும் கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது தமிழ்ச்சி சங்க பண்டிகைக்கு நடத்தின கூட்டத்தில் அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, இது எனக்கு வந்து சொந்த வீட்டுக்கு வர மாதிரி இருந்தது அப்படின்னு. எனக்கு அது புரியலை. எப்போவுமே அசோசியேட் ஆகிக்கும்போது வாசசாலை என்னை வந்து என்னை எழுத்தாளனாக அடையாளப்படுத்துகிற ஒரே ஒரு ஒரு நண்பர்கள் வந்து இவங்க மட்டும்தான். எப்போவுமே எழுத்தாளர் ஜீவர்கள்னு கூப்பிட்டு அந்த பதிப்பு எல்லாம் மறக்கடிச்சிருவாங்க. அதனால் மறக்க அவ்வளோ ஈஸியாக மறந்த மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அதை பற்றி அடுத்து பேசுவேன். ஆனால் என்னை அப்படி தான் கூப்பிடுவாங்க. அந்த அன்பு அதெல்லாம் இருக்கும்போது அவங்கக்கிட்ட நான் நெருங்கும் போதே எனக்கு வந்து அப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். ஏன்னா வாசிப்புங்கிறதே ஒரு பெரிய கம்ஃபர்ட் தானே. இன்றைக்கி பதிப்பு சூழலில் வந்ததுக்கப்புறம் கடந்த 2-3 வருடங்களில் அந்த வாசிப்புங்கிற லக்ஸுரி என்கிட்ட இல்லை. நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய இப்போ எல்லாம் தீஜா நூற்றாண்டில் எல்லோரும் தீஜாவை வாசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து அதை வாசிக்க முடியும். நம்ம வந்து படைப்புகள், நம்ம வந்து பதிப்பு, நம்ம பணி சார்ந்த இதாக தான் போயிடும். இது என்கிட்ட மட்டும் இல்லை, இதழில் வேலை பார்க்குற பெரும்பாலான இதழாசிரியர்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது வாசகர்களே உருவாக்குற விருது அமைப்பு விருது வாசகர்களே தேர்வு செய்கிறது, அப்புறம் அவங்களே வந்து எழுத்தாளர்களை வளர்த்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சூழலை நான் வந்து ரொம்ப எவ்வளோ ஆரோக்கியமாக பார்க்குறேனோ அவ்வளோ லக்ஸுரியாகவும் பார்க்குறேன். அந்த லக்ஸுரி தான் பல சவால்களை சந்திக்கிறதுக்கு தேவையாக இருக்குது. என்னென்னா ஒரு பைரசி இருக்கட்டும், இப்போ வந்து முதலெல்லாம் வந்து 1-2 PDF கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப ஆரம்பத்துலேயே நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க, என்ன நம்ம PDF ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கொள்கையாக வச்சுருந்தீங்க. பெரும்பாலான உங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய குரூப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கும், நம்ம வந்து PDF வாசிக்கக்கூடாது அப்படின்னு. புத்தகங்கள், இணைய இதழ்கள், அதே சமயம் எந்த மீடியாவுக்கும் நீங்கள் மீடியமுக்கும் எதிரானவங்களும் கிடையாது. ஸோ ஒரு பேலன்ஸ்டான ஒரு அந்த நியூட்ரிஷன் டயட் மாதிரி அந்த வாசிப்பை வந்து எல்லா விதத்துலேயும் இந்த பார்த்தா ஏதோ யூடியூப் சேனல் தயாராகிடுச்சு பிரமாதமாக அப்படின்னு தோணுது, அருண் தான் சொல்லணும். ஸோ அப்படி தான் வளர்த்து எடுக்கணும் நம்ம. அது என்னென்னா ஒரு பாதை போடுற வேலை தான் அது. அதுக்கப்புறம் அது ராஜபாட்டையாக யாருக்கு வேணாலும் அமையலாம், ஆனால் அந்த பாதை போடுற வேலை ரொம்ப கடுமையானது. நிறைய விமர்சனங்கள் இருக்கும், நிறைய இது இருக்கும், எவ்வளோ ப்ரிப்பரேஷன் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஃபார்முலா, ஒரு பேட்டர்னை வந்து பார்க்கணும். கரெக்டாக வந்து அவர் சேவியர் கால் பண்ணுவார், சார் எப்படி வந்து நீங்கள் நிகழ்வுக்கு வர்றீங்க, என்ன டைமிங்க்கு வர்றீங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க. எல்லா நிகழ்வுலையும் வேறு சில நண்பர்களுக்கும் அவருடைய கால் வரும்போது நான் அதை பார்ப்பேன். அதே மாதிரி
நீங்கள் வந்து நிகழ்வு முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஒரு சின்சியாரிட்டி தான், அதுதான் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கைட்லைனாக மற்ற அமைப்புகளுக்கும் மற்ற ஊரில் இருக்கவங்களுக்கும் கொடுக்கும்போது அவங்க எல்லாருமே ஊக்கம் பெற்று, இப்போ பார்த்தா இந்த 5 வருடங்களில் எனக்கு தெரிஞ்சு நிறைய மொழிபெயர்ப்பாளர்கள் உருவாயிருக்காங்க. நிறைய, நான் வந்து படைப்பாளர் மட்டும் இல்லாமல் மொழிபெயர்ப்பாளர்களும் உருவாயிருக்காங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வாசசாலையோடய கான்ட்ரிபியூஷனை வந்து யாருமே மறுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய 6 பேரும் அவங்களுடைய பயணத்தில் கண்டிப்பாக சௌமியா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். அவங்களுக்கு 2வது புத்தகம் இது ஃபஸ்ட் புக்கம் அதுதான், சாரி, வாழ்த்துக்கள். ஸோ 2வது புத்தகம் பிரவீன்குமாரோடைய 2வது புத்தகம். அதோ இவங்கெல்லாம் நம்ம என் கூட ஓட்டம் வந்து ஓட்டத்துக்கு தயாராகிட்டாங்க. இவங்கெல்லாம் நமக்கு ஒரு விமர்சன கூட்டங்கள் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் நம்ம நடத்தி, அதுதான் வந்து உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய நான் ஒரு கோரிக்கையும் கூட. நீங்கள் வாசசாலைக்கு அந்த படைப்புகளுக்கும் தனியாக கூட்டம் வைக்கிறதில்ல, அதை வந்து ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கும்போது அந்த கோரிக்கையை என்னையும் மதிச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இணையதழ்களுக்கு கன்சிடர் பண்ணுங்கன்னோடனே அடுத்த கூட்டத்தில் இணையதழ்களுக்கு வச்சுருந்தீங்க. அப்போ தான் வந்து என்ன அப்படின்னா, ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு இன்க்ளூசிவ் அப்ரோச் வச்சுட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ ஜென்யூனாக நம்ம வந்து அதை செய்ய முடியும், எல்லா சிஸ்டம்லேயும் ஒரு குறைகள் இருக்கும், அதை ட்ரையல் அண்ட் எரராக நம்ம சோதித்து பார்ப்போம். சில சமயம் கடுமையான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும், அது எதிர்ப்புகளை சம்பாதிக்க வேண்டிய விமர்சனங்களை தாண்டி வர வேண்டியிருக்கும். நம்மளும் தவறு செய்வோம், நம்மளும் மனுஷங்க தானே. ஆனால் இதெல்லாம் தாண்டி டோட்டலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு அருமையான சூழல். அங்கே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது தான் நான் வந்து ரொம்ப முக்கியமாக கருதுறேன். அப்புறம் நேரம் ரொம்ப நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் இந்த 6 புத்தகங்களில் வளனுடைய சிறுகதைகளை வாசிக்க நேர்ந்தது, அதுக்கு முன்னரையும் எழுதியிருக்கிறேன். ரொம்ப நல்ல ப்ராமிசிங்கான ரைட்டர், நல்ல ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம். அவர் ஒரு நல்ல பயணத்தை சுற்று வருவார். 2-3 சுற்றுகளில் அவர் வந்து அவருடைய தன்னுடைய இடத்த பிடிச்சிடுவான்னு தோணுது. அப்படி இருக்கும்போது அந்த புக்கை படிச்சுட்டு தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் புக்லேயே எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு ரைட்டராக உருவாயிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதில் நான் எந்த விதத்தில் வாசகசாலையோட அசோசியேட் பண்ணிக்கிறது அப்படின்னா, இங்கே தான் என்னை வந்து நான் என்னை ஒரு எழுத்தாளனாகவும் ஒரு வாசகனாகவும் வச்சிக்கக்கூடிய, இது ஒரு என்னுடைய ஒரு சொந்த ஊர் போல் ஒரு கிரவுண்டு கொடுக்குற ஒரு இடமா நான் பார்க்குறேன். அந்த மாதிரி எல்லா லெவல்லையும் அடுத்தடுத்த கட்டங்களில் முன்னாடி போகிறதுக்கு வாசகசாலையோட கூட இருப்பேன். ஏன்னா அது ஒரு சில முக்கியமான முன்னெடுப்புகளை வாசகசாலையால் தான் பண்ண முடியும். இன்றைக்கி இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 60-70 புத்தகங்கள் கொண்டு வந்துருக்கீங்களா? 71 புத்தகங்கள்ங்கிறது சாதாரண எண்ணிக்கை கிடையாது. இன்றைக்கி வந்து நமக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. நார்வே ஸ்வீடனில் எந்த பப்ளிஷிங் ஹவுஸில் ஒரு புக்கு போட்டாலும் அது குறைஞ்சது 5000-10000 காப்பீஸ் கவர்மெண்ட்டே வாங்கிடும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியை வந்து மதிக்கிறாங்க. நம்ம ஊரில் கேரளாவாக இருக்கட்டும், பெங்காலாக இருக்கட்டும், அவங்க பப்ளிஷ் பண்ணி அவங்க கவர்மெண்ட் நடத்துகிற ஃபேர்லையோ இல்லை முக்கியமான ஃபேர்லையோ அந்தந்த ஸ்டேட் லைப்ரரி, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி வந்து ஃபேர் அட்டன் பண்ணுறாங்க. அப்படியே புத்தகங்களை MRP அல்லது மேபி ஒரு மார்ஜினல் டிஸ்கவுண்ட்டை வாங்கிட்டு ஸ்பாட்லேயே எல்லாருக்கும் ஆர்டர்லாம் தனியாகலாம் கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து லைப்ரரி ஆர்டர் இந்த மாதிரி விஷயத்துக்காக நான் தொடர்ச்சியாக ஆக்டிவிசம் பண்ணிகிட்டு இருக்க ஆள் தான். அப்படி நான் கேட்கும்போதெல்லாம் ஒரு சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் போதெல்லாம் என்கிட்ட கேட்குறாங்கன்னா மற்ற ஸ்டேட்டில் எப்படி நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு நண்பர்கள்லாம் ஏற்படுத்தி கொடுத்த வாய்ப்பு மூலமாக அதையும் தெரிஞ்சுட்டு வந்தேன். அப்படிலாம் பார்க்கும்போது இப்போ பதிப்பகம் 70 புத்தகங்கள் கொண்டு வந்துட்டுருக்கிறது. இது இதை விட நான் வந்து ஒரு 2 அடி முன்னாடி போயிருக்கேன். அதான் அதை வச்சுக்கிட்டு இந்த தொழில் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் இவங்க ஒரு ப்ராஃபிட் மோட்டிவாகவும் பண்ணலை. இதை வச்சுக்கிட்டு நடத்துகிறது எல்லாமே மறுபடியும் கமல்ஹாசன் சொல்கிற டைலாக் மாதிரி தான், திருப்பி துறையிலேயே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படிலாம் பார்க்கும்போது எதிர்காலத்தில் வர மாற்றத்தையும் இவங்களால் தான் உருவாக்க முடியும். ஏன்னா அப்படி ஒரு வாசகர்களை இவங்க வந்து உருவாக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய சப்போர்ட், இவங்களுடைய வளர்ச்சி, இதில் எல்லாத்துலேயுமே என்னுடைய பங்கும் இருக்கும், மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் எப்போதும் இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய உறுதிமொழியாக நான் இங்கே சொல்கிறேன். இதுதான் என்னுடைய வாழ்த்து. மற்றபடி இந்த வந்த 5 படைப்பாளிகளுக்கும் வராத வளனுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்.